இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப நாள் லீவ் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான படத்தோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். 2022 இந்த படம் வெளியாயிருக்கு. படத்தோட பேரு கிரிம் கட்டி. ஒரு பயங்கரமான பேய் படம். பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேய் படம். ரீசென்ட் டைம்ல வந்த ஒரு நல்ல படம் கூட சொல்லுவேன். அண்ட் படத்தோட கதையை பத்தி எதுவும் பேச வேணாங்க, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீல பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா ரூமோட கதை ஓபன் பண்ணுது. உள்ள அந்த அம்மாவோட பையன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். ஆனா அந்த பையன் தூங்கலங்க, தூங்குற மாதிரி நடிச்சிருக்கான். ஏன்னா அவனோட அம்மா வெளியில போறதுமே இந்த பையன் அவனோட ரூம்ல இருக்கிற ஒரு ஜன்னல் வழியா வெளியில வர ட்ரை பண்றான். அப்போ அவனோட கைய பாருங்களேன், கை முழுக்க காயம், ஏகப்பட்ட பேண்டேஜ போட்டு வச்சிருக்கான். அதே சமயத்துல அந்த பையனோட அம்மா இன்டர்நெட்ல ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 2-3 வருஷமா இவங்களோட சிட்டில மட்டும் ஏகப்பட்ட பசங்களும் பொண்ணுங்களும் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறாங்களாம். ஏதோ அமானுஷ்யமான உருவங்களையும் கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையா மெயின் டோர் எட்டி பார்த்தா அந்த பேய் இந்த பையனோட வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. அதை பார்த்து பயந்து இந்த பைய கத்தியோட அம்மாவை பாக்குறதுக்காக ஓட, அம்மா அந்த பையனை பார்த்துட்டு, பிராண்டன் கத்திய கீழே போடுடா, உன் கைய அது கிழிச்சிட போதுன்னு சொல்லிக்கிட்டே கிட்ட வருவாங்க. அதே சமயத்துல அந்த பேயும் அந்த பையனை நோக்கி வந்துட்டு இருக்கும். இவனுக்கு என்ன படுதுன்னே தெரியல. அதனால குழப்பத்திலே ஆப்போசிட்ல நிக்கிற அம்மாவை பார்த்து சதக்குன்னு ஒரு குத்து. அப்படி குத்துன குத்தோட படத்தோட டைட்டில் போட ஆரம்பிக்கிறாங்க. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவ சொந்தமா ஒரு யூடியூப் சேனல் ஒன்னு வச்சிருக்கா. ஆனா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வெறும் பயப்படாம
பயப்படாம இருப்பாங்களா? நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ ஆயிடுமோன்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால ஹீரோயினோட அப்பா அந்த கிரிம் கட்டியை பத்தி நெட்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் பத்தினா கிச்சன்ல பிரெட் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு வீடியோ பாத்துட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம். நடான் திரும்பி பார்த்தா குயால அந்த கிரிம் கட்டி நேரம் அவளோட வீட்டுக்கு வந்துருச்சு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே அப்படியே பதறி ஓட அப்பா கீழே இறங்கி வந்துருவாரு. அவர்கிட்ட நம்ம வீட்டுக்குள்ள யாரும் இருக்காங்கப்பா, சீக்கிரம் போயிட்டு பாருங்கன்னு சொல்ல அங்க யாருமே இல்ல. விஷயம் தெரிஞ்ச அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருச்சு. அவங்கள்ட்ட நம்ம ஹீரோயினும் இது மாதிரி ஹைட்டா ஒருத்த வந்தா, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான், பார்க்கவே கொடூரமா இருந்தா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றா. போலீஸ் ஒருத்த கேட்டுட்டு, ஓ நீ இவனை பத்தியமா பேசுறேன்னு அந்த கிரீம் கட்டியோட போட்டோவை காட்டுறான். ஹீரோயினும் ஆமான் சொல்றா. இதை கேட்ட போலீஸும், ஏமா நீ மட்டும் அப்படி சொல்லிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கியா? ஊருக்குள்ள இது மாதிரி டெய்லியும் 1000 கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இவனோ மக்களை பிராங்க் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சீக்கிரமே அவனை பிடிச்சிடும் சொல்லிட்டு போலீஸ் அங்கிருந்து கிளம்பி போயிடும். ஹீரோயினும் ரூமுக்கு வந்துருவா. அப்பா மொபைல் யூஸ் பண்றதை அப்பா பாத்துட்டு, ஏண்டி எல்லா பிரச்சனையும் இதாலதான் வந்துச்சு, இனிமே மொபைல் லேப்டாப்னு நீ எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு இது என்கிட்ட இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாரு அவரு. அப்ப ஹீரோயினோட முகத்தை பாருங்களேன், செம்ம கோவத்துல இருக்கா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோயின் கண்டு முடிச்சதுமே நேரா டைனிங் டேபிளுக்கு தான் போறா. அம்மாவும் அப்பாவும் ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க. பாருமா, மொபைல் இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு புரியுது, பட் இதால உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் நாங்க ரொம்ப பயப்படுறோம். அதனால ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இன்னும் ஒரு வாரத்துக்கு உன்னோட போனு, லேப்டாப்பு, தம்பியோட பிளே ஸ்டேஷன் எல்லாமே இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கும். அதை பூட்டி சாவியை நாங்க வச்சிருப்போம். ஒரு வாரம் கழிச்சு சாவியை தரோம். அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல மொபைல யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இதுக்கு தம்பிகாரன் பெருசா எதுவும் சொல்லலங்க, ஓகே சொல்லிட்டு போயிடறான். ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்றா. எப்படின்னா அப்பாவோட கையில இருந்து போன வலுக்க டைமா கொடுங்க கொடுங்கன்னு பிடிச்சு இழுக்கிறா. அப்ப டேபிள் கடையில அந்த கொடூரமான பேய் வந்து ஹீரோயின பயமுறுத்த அவ கத்து கத்துன்னு கத்துறா. ஆனா கத்திட்டு பார்த்தா அந்த இடத்துல எந்த உருவத்தையும் காணும். இப்ப அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளோட ரூமுக்கு போயிடறா. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்த அம்மா அப்பாவுக்கு தாங்க ஒண்ணுமே புரியல, ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேரம் தம்பிகாரனோட ரூமுக்கு போயிட்டு, டேய் என்ன கால அப்படி ஆட்டியம் போடுற, லேப்டாப் உங்ககிட்ட தானே இருக்கு, ஒழுங்கா கொடுக்கல, அப்பாட்ட போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லவும் அவனும் பயந்து அவனோட லேப்டாப்பை கொடுக்குறான். ஆனா அவனோட லேப்டாப்ல இவ லாகின் பண்ணலாமேனு பாக்குறப்போ அம்மா அப்பா வீட்டுல உள்ள இன்டர்நெட் கனெக்ஷனே புடிங்க போறாங்க. அதனால இவளால லாகின் பண்ண முடியல. அப்பாவளும் பொறுமையா வெளியில வந்து எட்டி பார்த்தா அம்மா அப்பா பூட்டி வச்சிருந்தாங்க இல்லையா அந்த பெட்டி, அந்த பெட்டி கிடக்கும், பட் இதை அவளால ஓபன் பண்ண முடியல. அதனால கையில ஒரு கத்தி எடுத்து அந்த கத்தியை வச்சு பெட்டியை ஓபன் பண்ண இவ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. கடைசியா ஓபனும் பண்ணிடுறா. மொபைல் எடுத்து பார்த்தா அவளுக்கு ரெண்டு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது இவரோட யூடியூப் சேனலுக்கு கேசடி அப்படின்னு ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணிருப்பா இல்லையா, அந்த பொண்ணு தான் மெசேஜ் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல இவளுக்கு காலும் பண்றா. ஹீரோயின் அட்டன் பண்ண அந்த பொண்ணு, பரவாயில்லையே நீயாச்சும் போன வச்சிருக்கிய, என்னோட அம்மா அப்பாவும் என்கிட்ட இருந்து என்னோட போனை புடுங்க ட்ரை பண்ணாங்க, பட் நான் கொடுக்கவே இல்ல. எல்லாருமே அந்த கிரிம் கட்டியை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. அதனால நீயும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னோட போனை மட்டும் அம்மா அப்பா கிட்ட கொடுத்துறாதன்னு சொல்றாவ. அப்ப சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் கீழே இறங்கி வர அந்த சத்தத்தை இவ கேட்டுட்டு கத்திய ஒரு இடத்துல வச்சுட்டு இவ கார்டனுக்கு வரா. அப்ப அந்த வீடியோ கால் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுல இன்னொரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. அவ இது மாதிரி ஊருக்குள்ள அமானுஷமா நான் சுத்திட்டு இருக்கேன் கிரிம் கட்டி, அது உண்மைதான் போல, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அந்த பெயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினும் அதை நான் நேருக்கு நேராவே பார்த்தேன், பட் அது உண்மையா என்னோட கற்பனையா அப்படிங்கறது எனக்கு புரியலன்னு சொல்றப்போ அந்த கமெண்ட் பண்ண பொண்ணு கேசடி இருக்கா இல்லையா, அவ நான் உடனே கிளம்பி ஆகணும், பட் ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன், உங்களை கண்டிப்பா பேரண்ட்ஸ் வீட்டுல இருக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க, ஆனா நீங்க விடாதீங்க, எப்படியாவது நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துருங்க, நம்ம எதனால நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. அப்ப ஹீரோயின் எதாச்சும் அப்படியே திரும்பி பார்த்தா ஆப்போசிட்ல அந்த பேய் நிக்கும், அது இவ்வளவு விரட்ட ஆரம்பிக்குது. அதை பார்த்து பயந்து இப்ப மறுபடியும் ரூமுக்குள்ள வந்துடலாமேனு பாக்குறப்போ அந்த பேய் விடவே மாட்டேங்குது, இவளோட கைய புடிச்சு இவளோட கையில ஒரு கீரலையும் போட்டு விட்டுருது. அப்ப ஹீரோயினோட கையில ஒரு கத்தி மாட்ட கத்தி எடுத்து சதக்குன அந்த பேய பார்த்து ஒரே குத்து பேய் கைய விட்டுருது. பட் இவ கத்துற சத்தத்தை கேட்டு அம்மாவும் அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இப்ப வந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும், ஹீரோயின் கையில கத்தி, அவ கையில காயம், சோ அவ கைய அவளே அறுத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதனால காயத்துக்கு மருந்து போட்டுட்டு நீ இனிமே ஸ்கூலுக்கு போக வேணாம், கொஞ்ச நாளைக்கு வீட்லயே இருன்னு சொல்றப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே பிளேட்டே மாத்திரா. அப்பா நான் கத்தியில கீறிக்கிட்டது ஒரு சின்ன விபத்து தான், உங்களை பார்த்து பயந்து நான் ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு ஒளிய நினைச்சேன், அப்பதான்ப்பா தெரியாம என்னோட கைய நானே கிழிச்சுக்கிட்டேன், நாளைக்கு ஸ்கூல்ல எனக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட் இருக்கு, நான் ஸ்கூலுக்கு போனாதான் நிம்மதியா இருப்பேன், இதை பத்தி எதுவும் யோசிக்க மாட்டேன்னு சொல்லவும் பேரண்ட்ஸும் சரி போயிட்டு வானு சொல்றாங்க. ஆனா ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் அந்த கெசிண்டான ஒரு பொண்ணு இருப்பா பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு இது மாதிரி ஊருக்குள்ள நடக்குது இல்லையா அந்த அமானுஷமான விஷயம், அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், ஏன்னா அதை நான் நேருக்கு நேரம் பார்த்தேன், அதை நீ பாக்காத வரைக்கும் நீ கண்டிப்பா நம்ப மாட்டேன், அதனால கொஞ்ச நேரத்துக்கு நான் இன்டர்நெட் பயன்படுத்தணும், உங்ககிட்ட போன் இருக்குதான்னு கேக்குறப்போ அந்த கேசடி பொண்ணு, இல்ல என்னோட போனையா அம்மா அப்பா பிடிங்கி வச்சுட்டாங்கன்னு சொல்றா. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் சிஸ்டம் வச்சிருக்கான், அதை வச்சு நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு நேரம் அந்த பையனோட வீட்டுக்கு போறாங்க. பட் அவன் வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டியே போயிட்டு இருக்குதுங்க, அந்த
பார்ட்டில முக்காவாசி பேரு அந்த கிரிம் கட்டியை பார்த்து பயப்படாதவங்க தான். இப்ப கூட பாருங்களேன், அந்த பேயவே கலாய்க்கிற மாதிரி வீடியோல பாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கேசிடியோட ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டம் கொடுக்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி பாக்குறதே ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மாவை ஒரு பையனை கத்தினால குத்திருப்பா இல்லையா, அந்த அம்மாவை பத்தின ஆர்டிக்கல தான் படிக்கிறா. ஆனா அந்த ஆர்டிக்கல அந்த பையன் அவனவனே காயப்படுத்திட்டான், அவங்க அம்மாவை கத்தினால குத்திட்டா அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் தெளிவா இருக்குதே தவிர அந்த கிரிம் கட்டி அப்படிங்கிற அந்த பேய் இருக்கு இல்லையா அதை பத்தி எந்த ஆர்டிக்கலும் இல்ல. சாரி, ஆல்ரெடி இருந்திருக்கு, அது இப்ப இல்ல. அதனால ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் இவளோட அட்ரஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன்னா நடக்கிற இந்த பிரச்சனைக்கும் அவளுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும், அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்றா. ஆனா அந்த கேசிடி பொண்ணு சொல்லவே வெக்கமா தான் இருக்கு, நான் இப்ப வீட்டுக்கு போயாகணும் இல்லன்னா எங்க அம்மா அப்பா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவ மட்டும்ங்கிறது கிளம்பி போறா. பட் நம்ம ஹீரோயின் மட்டும் இங்கேயே ஸ்டே பண்றா. அப்ப அந்த பார்ட்டியில இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அந்த வீடியோ ஒரு பையன் நம்ம ஹீரோயினோட போன் காமிச்சறான். அந்த போன் இப்ப ஹீரோயினோட அம்மா அப்பா கிட்ட தான இருக்கு. அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு ஹீரோயின் எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவசர அவசரமா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் ஸ்டார்டிங் சீன்ல கத்தி குத்து வாங்கினா பாத்தீங்களா, ஒருத்தி மெலிண்டான்னு ஒருத்தி, அவளை பத்தி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா எந்த ரிசல்ட்டும் வரல. அப்ப இவளோட தம்பி ஒருத்தர் இருக்கா பாத்தீங்களா, அவனுக்கு கால் பண்ணி இது மாதிரி கத்தி குத்து வாங்கினால மெலிண்டா, அவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அவளை பத்தின டீடெயில்ஸ் எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுன்னு கேக்குறப்போ, அடி பாவி நீ முதல்ல எங்கடி இருக்க, உன்னை தேடிதான் அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றப்போ இவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் என்னடான்னு சொல்லிட்டு வெளியில எட்டி பார்த்தா அந்த பேய் இவ கிட்ட வந்துட்டு இருக்கு. அதனால இவளும் டே நான் சொல்றத கேளுடா, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் உன்னால மட்டும் தான் எனக்கு உதவி பண்ண முடியும், அந்த மெலிண்டாவை பத்தி சீக்கிரம் கண்டுபிடின்னு சொல்லிட்டு அந்த மெலிண்டாவோட பிளாக் ஒன்னு படிச்சா பாத்தீங்களா, அந்த பிளாகை மென்ஷன் பண்ணி இவ தான் அந்த கிரிம் கட்டி வெளியில வரதுக்கான காரணம், இவ தான் ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒரு போஸ்ட் போட்டுறா. அதுக்கப்புறம் இருந்தா சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாமே பார்த்தா கீழே பாட்டிக்கு நடுவுல அந்த கிரிம் கட்டி இவளுக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்குது. பட் நம்ம ஹீரோனோட கண்ணு தவிர வேற யாரு கண்ணுக்குமே அந்த பேய் தெரியல. அதனால இவ்வளவு ஓடுறா ஓடுறா பின்னாடியே அந்த பேய் விரட்டி வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவளோட கழுத்தை போட்டு நெரிச்சு கையில வச்சிருக்கிற கத்தி எடுத்து இவளோட காலை கிழிக்குது. அப்ப அவளோட கையில ஒரு கத்தி மாட்டுது, அதை வச்சு அந்த பேயை குத்தவும் பேய் பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுது. ஆனா முழுசா ஓடலங்க, மறுபடியும் நம்ம ஹீரோயின பின்னாடியே விரட்டி வந்து அவ கையில உள்ள சதையை அப்படியே கிழிச்சு வெளியில எடுக்கிறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. வந்து பாக்குறப்போ ஹீரோயின் அவளோட கைய அவளே அறுத்துக்கிற மாதிரி தான் தெரியுது, இவங்க கண்ணுக்கு அந்த பேய் தெரியல. அதுக்கப்புறம் அம்மா அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போறப்போ ஹீரோயின் உங்க கண்ணு முன்னாடி தானே நான் கத்திக்கிட்டு இருந்தேன், உங்க கண்ணுக்கு அந்த பேய் தெரியலன்னு கேக்குறப்போ இவங்க இல்லங்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினோட அப்பா பாக்குறாரு, வீட்டுல யாரோ வைஃபை பயன்படுத்திட்டு இருக்காங்க, ஹே உனக்கு தான் தெரியுமா, நீ தான் ஏதாவது பண்டியாடினு ஹீரோயின கேட்டா. ஆமாப்பா, நான் தான் ஒருத்தர் பத்தி சர்ச் பண்ண சொன்னங்கிறா. அதனால உடனே அம்மாவும் அப்பாவும் தன்னோட பையனுக்கு தான் ஏதோ ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவசர அவசரமா கார் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த பக்கம் அந்த தம்பிக்கார மெலிண்டாவோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டான். அப்படி கண்டுபிடிச்ச விஷயத்த பத்தி அக்கா கிட்ட சொல்லலாமே அவளுக்கு வீடியோ கால் பண்ணா பின்னாடியே அந்த பேய் வந்து நிக்கும். திரும்பி பாக்குறான் காணோம், மறுபடியும் திரும்பி பார்த்தா அந்த பேய் வன கிட்ட நெருங்கி வருது. அதே டைமுக்கு கரெக்டா நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வர வந்து அவசர அவசரமா அந்த தம்பிக்காரனோட ரூமுக்கு ஓடி வந்து பார்த்தா அந்த பையன் அவனோட கழுத்தையே டைய வச்சு நெருக்கிட்டு இருந்திருக்கான். கொஞ்சம் விட்டுருந்த அந்த பையன் செத்துருப்பான், ஏதோ டைமுக்கு வந்ததுனால அந்த பையன் பொழைச்சான். இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்த்தா அவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, பக்கத்துல அவளோட தம்பி அட்மிட் ஆயிருக்கான். அப்ப பக்கத்திலே அம்மா உட்காந்துட்டு இது மாதிரி அப்பா உன்கிட்ட ரொம்ப கோமா பேசிட்டாருன்னு நினைக்காத, தம்பிக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உன்னை திட்டிருப்பாரு அவ்வளவுதான், மத்தபடி நீனா அவருக்கு உயிர்னு சொல்லவும், அம்மா சின்ன வயசுல இருந்து என்ன பாக்குறீங்க நீங்க, என்னைக்காவது என் கைய நானே அறுத்துட்டு இருந்திருக்கேனா, நான் சொல்றதை ஏமா நம்ப மாட்டேங்கன்னு கேட்டா நாங்க என் கண்ணால பார்த்தோம், உன் கைய நீயே தான் அறுத்துக்கிட்டு இருந்த, இதுக்கு மேல எங்களை என்ன பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு அம்மா கோமா வெளியில போடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோயினும் பெட்ட விட்டு எழுந்துக்கிறா, தம்பி கிட்ட போயிட்டு எல்லாமே என்னாலதான், பிளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சாரி கேக்குறா. அப்ப அந்த தம்பிக்கார யூஸ் பண்ணா இல்லையா அந்த லேப்டாப், அதை ஓபன் பண்ணி பாக்குறா, அவன் தான் மெலிண்டாவோட அட்ரஸ் கண்டுபிடிச்சான் இல்லையா, அதை இவ பாத்துட்டு இவளோட ட்ரெஸ்ஸையும் மாத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியில போலாமேனு பாக்குறா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, அந்த கெசிண்டா இருக்கா இல்லையா அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல, அவளையே இதே ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதனால அவளோட ரூமுக்கு போயிட்டு ஏ உனக்கு என்னடையாச்சு, எதுக்கடி ஹாஸ்பிட்டல் வந்தேன்னு கேட்டா அவளோட உடம்புலயே எக்கச்சக்கமான காயம், நேத்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சோ அதே தாங்க அவளுக்கும் நடந்திருக்கு, அந்த கிருமி கட்டி அப்படிங்கிற அந்த பேய் தான் அவளை கொல்ல பார்த்திருக்கு, பட் இவளோட அம்மா அப்பாவுமே அதை பார்த்து நம்பல, என் கை கால நானே கிழிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா நினைச்சிட்டு இருக்கதான் சொல்றாவ. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, இது மாதிரி அந்த மெலிண்டாவோட அட்ரஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரமா அந்த இடத்துக்கு போறோம், இந்த மர்மத்தை பத்தி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றப்போ ஆமா வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினா மட்டும் அவன் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவாளா, ஏண்டி நீ வேற, இல்லடி நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், என்னன்னா நீ உன்னோட அம்மா அப்பா கிட்ட அந்த கிரிம்பி கட்டியை பத்தி சொல்லி அவங்க அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த பேய் உன்னை அட்டாக் பண்ணுச்சு, அதே மாதிரி நானும் அந்த கிரிம்பி கட்டியை தெரிஞ்சுக்கிட்டு அதை என்னோட அம்மா அப்பா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா
என்ன அட்டாக் பண்ணுச்சு. பட் அப்போதைக்கே அந்த விஷயத்த பத்தி என் தம்பிக்கு எதுவுமே தெரியாது. அவன் அந்த பே அட்டாக் பண்ணல. ஆனா எப்ப அவன் சிஸ்டம் யூஸ் பண்றான் அப்படிங்கிற விஷயம் என்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்ததோ அப்பதான் அந்த பே அவனை அட்டாக் பண்ணுச்சு. சரிடி, இப்ப என்ன சொல்ல வர? பேரண்ட்ஸ் தான் அந்த பேயவே கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்ல வரியா? தெரியல, அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணியா, அந்த பேய் நம்மள ஒவ்வொரு டைம் அட்டாக் பண்ண வரப்பையும் அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். அந்த விஷயத்த பத்தியே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றோம். அப்படி சொல்ல சொல்ல அந்த பேயோட சக்திகள் அதிகரிக்குது. இது ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல பைத்தியமாகி நம்மள நம்மளே குத்திக்கிட்டு செத்து போயிடுறோம். இது ஒரு சைக்கிள். இதை நம்ம தடுத்து நிப்பாட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த மெலிண்டா இருக்கா இல்லையா, அவளோட வீட்டுக்கு கிளம்புறா. அந்த விஷயம் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கும் தெரிய வருது. அவங்களும் லேப்டாப்ல அவ எங்க போயிருப்பா அப்படிங்கிற விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த பத்தி அந்த அம்மாவோட புருஷங்கிட்டே சொல்லிக்காம ஹீரோயின் போயிருக்கா இல்லையா அந்த அட்ரஸ், அதே அட்ரஸுக்கு அவங்களும் கிளம்பி வராங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த மெலிண்டாவோட வீட்டுக்கே வந்தா, டோரை லாக் பண்ணா அந்த மெலிண்டாவும் வெளியில வரா. அவகிட்ட இது மாதிரி நீங்க ஒரு பிளாக் ஒன்னு ரைட் பண்ணிருந்தீங்க, அதை பத்தி ஒரு அஞ்சாறு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும், என்னோட ஸ்டடீஸ்க்கு அது பயன்படும் சொல்றா. நிறுத்துமா நிறுத்துமா, நான் பிளாக், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா, அதான் கிரின் கட்டி, அதை பத்தி நீங்க பிளாக் எழுதுறீங்களே, அது ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணும், அவங்களை அவங்களே காயப்படுத்திக்க வைக்கும். ஏன், உங்க பையன் கூட உங்களே கத்தி வச்சு குத்திட்டானாமே, அதை பத்தி நீங்க தான் பிளாகா போட்டிருந்தீங்க. அப்படியா, எனக்கு அப்படி எந்த விஷயமும் ஞாபகத்துல இல்ல. முதல்ல கருது கிளம்புன்னு ஹீரோயின் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட அந்த அம்மா ஒழுங்கா பதில் சொல்லாம அவளை அடிச்சு விரட்டா. ஆனா ஹீரோயினுக்கு போக மனசே இல்ல. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த மர்மத்தை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரா. அப்பதான் அங்க ஒரு குப்பத்தொட்டி இருக்கிறத பாக்குறா. அந்த குப்பத்தொட்டிக்குள்ள டேபு லேப்டாப்னு எல்லாத்தையுமே அந்த மெலிண்டா உடச்சு போட்டு வச்சிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பேக் டோர் ஓபன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரா. வந்துட்டு இந்த பிராண்டன் இருக்கா இல்லையா, அவனோட ரூமுக்குள்ள போயிட்டு அந்த பையன் இருக்கானு பார்த்தா இல்ல. ஆனா பக்கத்துல இருக்கிற இன்னொரு கதவை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை ஓபன் பண்ணா அந்த குட்டி பையன் அப்படியே சரிஞ்சு கீழே வளரான். அவனோட உடம்பு முழுக்க காயங்களா இருக்கு. அப்ப கரெக்டா அந்த பையனோட அம்மா மெலிண்டா பின்னாடி வர கையில ஷாட்கனோட நிக்கிறா. கொஞ்சம் அசந்த உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டா. அப்ப ஹீரோயினும் அந்த பையனை அடைச்சு வச்சு என்னடி பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்டா, ஹே அவன் என் புள்ள, அவனை நான் பாதுகாக்க தான் ட்ரை பண்றேன்னு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா அவளை, அவங்களும் கரெக்டா அந்த வீட்டுக்கு வர மெலிண்டா தான் கதவை திறக்கிறா. அப்ப மேல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அம்மா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துவா. அதுக்கு அவளும், யாருங்க உங்களோட பொண்ணா, அவ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தா பேக் டோர் ஓபன் பண்ணா என் பையனே டிஸ்டர்ப் பண்ணா, அத்தான் ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டேன்னு சொல்றாவ. ஹீரோயினோட அம்மா சாரி சொல்லிட்டு ஹீரோயினாங்கிறது கூட்டு போக பாப்பாங்க. ஆனா ஹீரோயின் வரமாட்டா. அம்மா இவ ரொம்ப மோசமானவமா, இவ பிள்ளைய இவளைய கொன்னாலும் கொண்டுடுவா, அவனை காப்பாத்தணும், நான் வரமாட்டேன் வரமாட்டேன் நட முடிப்பா. அப்ப ஹீரோயினோட அம்மா சப்புன்னு ஒரு அப்பப்பி வெள்ள வாடின்னு கூட்டு போயிடுவாங்க. ஆனா ஹீரோயின் பத்திட்டா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கா, அம்மா நான் சொல்றத கொஞ்சமாவது நம்புகமா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிரிம் கட்டி தான், எனக்கு நடக்கிற அதே பிரச்சனை தான் அந்த வீட்டுல இருக்கிற பையனுக்கும் நடக்குது, அவனை காப்பாத்தணும் பிளீஸ் வாங்கறது நம்ம போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ கண்ணாடியில பார்த்தா அந்த பேய் இவ கிட்ட வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து இவ கொஞ்சம் கொஞ்சமா பயந்துகிட்டு இருக்க அம்மாவுக்கு செம காண்டாயிடும். அதனால கோவப்பட்டு கண்ணாடியை ஒரே குத்தா குத்தி அவங்களோட கை முழுக்க ரத்தம். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போனை கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு தோ வந்துறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மெலிண்டாவோட வீட்டுக்கு போறா. என்ன பிரச்சனை மறுபடியும் திரும்பி வந்திருக்கீங்க, உங்களோட கார்ல ஏதாவது என்ன பிரச்சனை மறுபடியும் திரும்பி வந்திருக்கீங்க, கார் எதுவும் ஒர்க் ஆகலையான்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு டவுட், என்ன டவுட், என் பொண்ணுக்கு கொஞ்சம் பைத்தியம் தான், அவ கொஞ்ச நாளா சரியில்லாம தான் நடந்துக்கிறா, ஆனா அவ போய் சொல்ல மாட்டா, உங்க பையனுக்கு நீங்க சாப்பாடே கொடுக்கறது இல்லையாமே, அவன ஒரு ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கிறீங்களா, அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. அப்ப மெலிண்டாவும் நீங்க வர்றது சேஃப் கிடையாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றப்போ, ஏன் நான் கிளம்பணும், என் பொண்ணு சொன்னா உன்கிட்ட இருந்து தான் அந்த கிரிம் கட்டி அப்படிங்கிற விஷயம் ஆரம்பிச்சிருக்கு, நீ தான் ஏதோ தப்பு பண்ணிருக்க, அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்காம போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. அப்ப அவளும் இதை பாருங்க, என் பையன் ஏதோ ஆன்லைன்ல பார்த்தான், அன்னையில இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது, அவன் கையா அவனே எடுத்துக்கிட்டான், அவனை அவனே காயப்படுத்திக்கிட்டான், அதை நான் இப்போதைக்கு சரி பண்ணிட்டேன், அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பிளீஸ் நீங்க வெளியில போங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ பிராண்டன் இருக்கிற அந்த ரூமுக்குள்ள அந்த கொடூரமான பேய் வந்துருது. அதை பார்த்து அந்த பையனும் கத்து கத்துன்னு கத்துறான். அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோயினோட அம்மாவும் அவசரப்பட்டு மேல ஓடி வந்து பார்த்தா, கொய்யால அந்த பையன் அந்த இடத்துல மதக்கிறான், உண்மையாவே அந்த பேய் இருக்குது போல, அந்த பேய் தான் அந்த பையனோட கழுத்தை போட்டு நெருக்குது. அப்ப அந்த இடத்துக்கு கையில கண்ணோட வந்த மெலிண்டாவும், அடி பாவிகளா, இவ்வளவு நாள் அந்த பேய் நான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தேன், அதை பேசி பேசியே வெளியில வர வச்சிட்டீங்களே, உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு நம்ம ஹீரோயினையும் அம்மாக்கறி அட்டாக் பண்ணேன், ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஒரு பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கோம். அப்பதான் அந்த அம்மாக்கறி சொல்றா, அந்த கிரிம் கட்டியோட போட்டோஸ் அந்த ஊர் முழுக்க பரப்படுறதுனா தான், அதை யாராவது ஒருத்தர் அடக்குவாங்க, என் பிள்ளைய காப்பாத்துவாங்கன்னு நினைச்சேன், அதுக்காக அதை அப்படி பண்ணேன்னு சொல்றா. அப்ப அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துட்டு கையில ஒரு ஊசி மாதிரி ஒன்று வச்சிருப்பான், எடுத்து அந்த மெலிண்டாவோட தொடையிலே ஒரு குத்து, குத்துனதுல அவ்வளவு வலிதாங்காம அப்படியே படிக்கட்டுல ரோலிங்ல போயிட்டு விழ மயக்கப்பட்டு விழுந்தாலேயே அந்த பையன், அவனை காப்பாத்தி நம்ம ஹீரோயினோ ஹீரோயினோட அம்மாவோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது, ஊர் முழுக்க அந்த கிரிம் கட்டியோட சேட்டை தான் அதிகமா இருக்குது போலங்க, எக்கச்சக்கமான பேரு அவங்களோட கையை அவங்களே அடுத்துக்கிட்டு வலிதாங்காம துடிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கார் இல்லையா,
அவர் இந்த குட்டி பையன் வச்சிருக்கிற லேப்டாப்ல உள்ள ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணி பாக்குறப்போ இப்பதாங்க படத்துல ஒரு ட்விஸ்ட். அதை பார்க்க பார்க்க அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன்னா கிரிம் கட்டி அப்படிங்கிற அந்த பேய் இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணமே இந்த பயபலதான். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தோட ஃபோன் நம்பரையுமே இந்த பையன் டார்க் நெட்ல ஷேர் பண்ணியிருக்கான். சுமார் அந்த கிரிம் கட்டியை பத்தி மட்டும் இந்த பையன் 50-60 டைமுக்கு மேல சர்ச் பண்ணி பார்த்திருக்கான். அதுலயும் தப்பு தப்பா சாத்தான்களை பத்தியும் தேவாலயத்தை பத்தியும் நரக கொடூரமான உயிரினங்களை பத்தியும் இவன் சர்ச் பண்ணி பார்த்திருக்கான். அதை பத்தி கேட்கறப்போ அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்த பத்தி பேசினாங்க, அதான் சர்ச் பண்ணி பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நீ பண்ண ஒரு தப்புனால இந்த மொத்த குடும்பமும் சிக்கிருச்சுடா, இனிமே என்ன பண்ண போறேன்னு கோவப்படுறப்போ அவருக்கு பின்னாடி அந்த குடூரமான பேய் வந்து நிற்கும். அப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லையா, அப்ப ஒரு சீன்ல இந்த கேசடி ஹீரோயின் இவன் இல்லாம ஒரு பிளாக் லேடி இவங்க எல்லாம் வீடியோ கால் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணுங்க பாக்குறா. ஆமா கேசடிக்கு என்னாச்சுன்னு கேட்டா அவளுக்கு திடீர்னு பைத்தியம் படிச்சிருச்சு, அவ கையில வச்சிருக்கிற கத்தி எடுத்து அவளே கழுத்துல குத்திக்கிட்டு செத்துட்டான்னு சொல்றா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த குட்டி பையனை பாக்குறதுக்காக வரப்போ ஆப்போசிட்ல இந்த புருஷ இருப்பான். ஆமா நம்மளோட பொண்ணு எங்கன்னு கேட்டா அவ கீழே இருக்கா, நான் சொல்றத பொறுமையா கேளுங்க, நம்ம பசங்க மேல எந்த தப்பும் கிடையாது, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுங்கன்னு மயக்க ஊசிய போட பாப்பா. அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டு இந்த மெலிண்டாவோட பையனை நீங்க தான் கூட்டு வந்தீங்களாமே, எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு தனியா அவளை கூட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த அப்பங்காரன் குட்டி பையனை தேடி பார்த்தா அந்த பையனை காணும். பார்த்தா அவன் அந்த குடூரமான பெய்தாங்க விரட்டுது. அவன் ஓடுறத பார்த்த ஹீரோனும் டப்புன்னு அவனை ரூமுக்குள்ள இழுத்து போட்டு தப்பாரு நம்ம செய்யற தப்புகளை பத்தி அப்பா அம்மாவுக்கு தெரிய அவங்களோட கோபம் அதிகமாக அந்த பேயோட சக்திகளும் அதிகரிக்கும். இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க. அந்த மெலிண்டா பயங்கர வயலண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த அம்மாவோட பையன் கையில வச்சிருக்கிற கம்பி எடுத்து அவங்கள குத்துறதுக்கு அப்புறமா தான் அந்த பேயோட சேட்டை நின்னுச்சு. ஹே அப்ப நீ அப்பாவை கொல்ல போறியா, தெரியல அப்பாவோட கவனத்தை என் பக்கமா திருப்புறேன், அப்பதான் அந்த பேய் என்ன மட்டும் அட்டாக் பண்ண உன் அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இவ வெளியில வரா. அப்படி வெளியில வந்தா ஆப்போசிட்ல இவளோட அப்பா நிப்பாரு. அவரை பார்த்து இவ பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல ரூமுக்குள்ள இருக்கிற இல்லையா அந்த குட்டி பையன், அவன் அந்த பேய் அட்டாக் பண்ணுது, அவனோட கழுத்தையும் போட்டு நெருக்கி. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப நிதானமா இருக்கா, அப்பா கிட்ட பேச்சு கொடுத்து கையில இருக்கிற கத்திய வேணும்னே காட்டி அந்த பேயை இவ பக்கமா ஈர்க்கிறா. அப்ப அவளோட தம்பிக்கார ஒரு பக்கம் தெரிச்சு ஓட ஹீரோயினோட அப்பாவும் பாத்தீங்கன்னா இவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாரு. இவ ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. அப்ப அந்த பயங்கரமான பேய் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கழுத்தை போட்டு நெரிச்சு அவளை மொத்தமா கொல்ல நினைக்கிறப்போ கையில வச்சிருக்கிற கத்தி எடுத்து சதுக்கு சதுக்குன்னு அந்த பேயோட வயிற்றுல குத்துவா. பேய் விட்டுறோம், ஆனா அந்த பேய்க்கு எதுவுமே ஆகல, அந்த காயம் சரியாயிடுச்சு. அப்ப ஆப்போசிட்ல ஹீரோயினோட அப்பா வந்து நிக்க, ஹே என்னாச்சு, ஏன் இப்படி பயப்படுற, பொறுமையா கிட்டவான்னு சொல்றப்போ அந்த பேய் மறுபடியும் நம்ம ஹீரோயினோட கழுத்திலேயே கத்தியை இறக்க பாக்குது. அப்ப கஷ்டப்பட்டு ஹீரோயினும் அந்த கத்தியை திருப்பி குறுக்க வந்த அப்பாவோட வயத்திலே சரக்குன்னு ஒரு குத்து குத்திட்டு அப்படியே வெளியில ஓடி வரா. அப்ப அந்த குத்துப்பட்ட காயத்தோடயே அப்பாவும் வெளியில ஓடி வருவாரு. வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு பின்னாடி அந்த பேய் ஓடி வந்துட்டு இருக்கும். அவளை அப்படியே பிடிச்சி அலேக்கா மேலையும் தூக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தா ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய வருது. தான் பொண்ணு தாங்கிட்ட போய் சொல்லல, ஏதோ ஒரு உண்மையை புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த மயக்க ஊசி இருக்குது பாத்தீங்களா, அதை எடுத்து அவரோட தொடையிலே குத்திப்பாரு. அப்படி குத்துன அடுத்த செகண்டே அவர் மயக்கம் போட்ட வேலை ஹீரோயினை பிடிச்சிருந்த அந்த பேயோ விட்டுருது. இப்ப ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட அப்பா பொழைச்சாரா செத்தாரா, பொழைச்சிட்டாரு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது அந்த கிரிம் கட்டி வருமா வராதா அது ஹீரோயின் கையில கிடையாது. ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் கோவப்படாம அமைதியா பசங்களுக்கு எடுத்து சொன்னாங்க அப்படின்னா அந்த பேய் திரும்பி வர வாய்ப்பு இல்ல. இந்த படத்துல ஒரு சூப்பரான கருத்தை சொல்லிதான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஏன் சொல்ற அப்படின்னா பெத்தவங்க பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி பெத்தவங்கள்ட்ட பசங்களும் எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது, ரொம்ப நேர்மையா இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் அவங்கள அவங்களே காயப்படுத்திக்க கூடாது, தற்கொலை பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அவ்வளவுதாங்க, அப்படி இந்த படம் முடிச்சு. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.